ஸ்ரீ குருப்பியோ நம. மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. நம்ம வந்து இந்த பாரத தேசத்தில் உள்ள மிகப்பெரிய மகான்களை பற்றி எல்லாம் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் பற்றி சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் வந்து மிகப்பெரிய செயின்ட். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டான் என்கிற இடத்துல வந்து 1831 டிசம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்தில் ஜனனம். இவர் அப்பா பேர் வந்து விக்னேஸ்வர சாஸ்திரிகள், அம்மா வந்து காமாட்சி. இவர் வந்து அப்பைய தீட்சிதர் பரம்பரையில் வந்தவர். இவருக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அப்பா அம்மா தவறி போயிடுறாங்க. இவரோட மாமா தான் வந்து இவரை வளர்க்குறார். ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் குழந்தையாக இருக்கார். 5 வயசில் அக்ஷராபியாசம் பண்ணுறாங்க, 7 வயசில் உபநயனம் பண்ணி வைக்கிறார். இவர் வந்து அந்த சின்ன வயசுலேயே ஸ்ரீகிருஷ்ண கணபாடிகள் இங்கிட்ட வேத அத்தியாயனம் பண்ணுறாரு அண்டு அத்தாரிட்டி ஆகிடுறார் வேதத்தில். சின்ன வயசுலேயே வந்து சிவன் மேலே மிகப்பெரிய பக்தி, சிவபூஜை பண்ணுவார். பஞ்சாட்சர மந்திரம் வந்து 1 நாளைக்கு 1 லட்சம் தரம் ஜபிப்பாராம். இவருக்கு வந்து விஸ்வேஸ்வர சாஸ்திரிகள்ங்கிறவர்கிட்ட மந்திரோபதேசம் நடக்கிறது. அவரை தான் வந்து இவர் குருவாக ஏற்றுக்கிறாரு. அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் இவரோட மனைவிக்கும் அந்த மந்திரோபதேசத்தை இனிஷியேட் பண்ணுறார். ஒரு காலகட்டத்தில் இவர் கூட இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த இனிஷியேஷன் நடக்கிறது, எல்லாருமே இவரோட ஒரு டிசைப்பிள் ஆகிடுறாங்க. இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் இவர் காசிக்கு போகணுன்னு நினச்சி வழியில் இருக்கிற எல்லா புண்ணியக்ஷேத்திரத்தை பார்த்துட்டு காசிக்கு போகிறார். மதுரை, திருச்சி, வேதாரண்யம், சீர்காழி, மாயவரம், விருத்தாச்சலம், சிதம்பரம் எல்லாமே பார்த்துட்டு காசிக்கு போகிறார். காசியில் தான் இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகானை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் தான் வந்து ஸ்ரீ மகா கணபதி சுவாமிகள். இவரோட விசேஷம் என்னென்னா, 6 மாதம் கேஞ்சஸ் ஸ்கூலில் இருந்து தபஸ் பண்ணுவார். அவர்கிட்ட சில நாள்களிலிருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு. இன்றைக்கும் வந்து மணிகர்ணிகா காட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சிலை இருக்குது. அவர்கிட்ட நிறையா அத்தியாயம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் திருநெல்வேலிக்கு வர்றார். வந்து அதுக்குள்ளே அவரோட குரு வந்து இங்கே சமாதி அடைஞ்சுடுறாரு. அந்த அதிஷ்டானத்துக்கு போயிட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு திருநெல்வேலியில் அந்த அந்த ஊரில் இருக்கும்போது இவருக்கு வந்து சேஷாச்சல தீட்சிதர் எங்களோட பரிச்சயமாகி அவர் மூலியமாக சந்நியாசம் எடுத்துக்கிறார். இவர் சன்னியாசம் வாங்கும்போது அவருக்கு 21 வயசு. அதுக்கப்புறம் ஒரு 23 வயசு இருக்கும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தாமிரபரணி நதி ஓரத்தில் இருக்கிற ஒரு புதற்குள்ளே, ஒரு மூங்கில் புதற்குள்ளே போயிட்டு தியானம் பண்ணுறார். கடோர தபஸ் பண்ணுறார். ரொம்ப பேருக்கு தெரியல அவர் எங்கே இருக்காருன்னு. யாராவது சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்கலான்னா கூட அவர் கண்ணில் படலை. இப்படி இருக்கிறப்போ ஒரு அந்தனார் ரூபத்தில் பரமசிவனே வந்து சுந்தர சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து சாப்பாடு கொடுத்துருக்காரு. அவ்வளோ பெரிய பாக்கியம் இருந்த சுந்தர சுவாமிகளுக்கு.
இவர் வந்து கோடகநல்லூர் சங்கர மடத்தில் ரொம்ப காலம் இருந்ததுனால இவருக்கு கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள்னே பேர். ஒரு வாட்டி அந்த காலகட்டத்தில் இருந்த சிங்கேரி ஆச்சாரியால் திருநெல்வேலி வந்தப்போ இந்த மகானை பார்க்கணும்னு சொல்லி இந்த மகானோட சம்பாஷணை பண்ணி அங்கே இருக்கிறவங்கிட்டலாம் சொல்லியிருக்காராம், இவர் பெரிய ஞானி பெரிய மகான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காஞ்சி ஆச்சாரியரும் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து திருவையார் பக்கத்தில் உள்ள சப்த க்ஷேத்திரம் அங்கே வந்து ஒரே நாளில் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, அதை பண்ணி வச்சுருக்கார். பிரமிப்பான விஷயம் என்னன்னாக்கா, அந்த சப்த க்ஷேத்திரத்தில் ஏழு இடத்துலையும் அதே நாளில் ஃபிசிக்கல் ஃபார்மில் எல்லா இடத்துலையும் இவர் அட்டன் பண்ணியிருக்கார். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பேற்பட்ட கிரேட் சைண்ட்டு சப்சிக்வெண்ட்டாக காஞ்சிபுரம் போகிறாரு. காஞ்சிபுரத்தில் ஒரு கும்பாபிஷேகம், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பிராமணாளுக்கு சாப்பாடு போடும்போது தான் பார்க்குறாங்க நெய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வருத்தத்தோடு சொல்லும்போது சுந்தர சுவாமிகள் காமாட்சியம்மன் குளத்துலேருந்து ஜலத்தை கொண்டு வர சொல்கிறாரு. ஜலத்தை கொண்டு வந்து அது தொட்டோடனே அது நெய் ஆகிடுறது. ஸோ எல்லாருக்கும் பரமாறினதுக்கப்புறம் இந்த நெய் யார்கிட்ட சொன்னாலும் அவர் லேட்டாக கொண்டு வர்றாரு. அப்போது அந்த காமாட்சியம்மன் கோவிலில் உள்ள குருக்கள் கிட்ட சொல்லி இந்த நெய்யை வந்து திருப்பியும் குளத்துலையே கொட்டிடுங்க, நான் அங்கேயிருந்து தான் நம்ம எடுத்தோம்னு சொல்லி. இதெல்லாம் வந்து இந்த 18th செஞ்சுரியில் நடந்த விஷயம். அப்படி வந்து இவர் வந்து புதுக்கோட்டைக்கு வர்றார். இப்போ இருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார் என்டையர் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். நான் இவர் சிவபக்தர் இல்லையா. ஸோ அரிமளம் சிவராம செட்டியார்னு ஒருத்தரோட பரிச்சயம். அங்கே இருக்கிற நிறையா கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. ஒரு வாட்டி இவெல்லாம் சேர்ந்து ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் மாட்டு வண்டியில் போகிறாங்க. திருமயம் தாண்டினோடனே ஒரு இடத்துல வந்து சடன்னாக மாட்டு வண்டி ஓட்டுறவர்களுக்கு எழுத்தாப்பில் சுந்தர சுவாமிகள் நின்று புதுக்கோட்டைக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவருக்கு ஆச்சரியம், என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிடுறார். கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டியில் சுந்தர சுவாமிகள் படுத்துருந்து எழுந்து கேட்குறார், எங்கே இருக்கோம் நம்ம எப்போன்னு. நம்ம புதுக்கோட்டைக்கு போயின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தர சுவாமிகளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன் நம்ம தான் ராமேஸ்வரம் போகணுமே அப்படின்ட்டார். அப்போது வண்டிக்காரர் சொல்லிட்டு, நீங்கள் தானே வந்து சொன்னீங்க வண்டி எழுத்தாப்பில் வந்து திரும்பி போச்சொல்லி அப்படின்னு. இது ஒரு ஒரு லீலை தான். இதோட சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆச்சுன்னா, இவங்க எந்த இடத்துல திரும்பினாங்களோ அந்த இடத்துல வந்து பெரிய புயல் வந்து நிறைய சேதம். ஸோ சாக்ஷாத் பரமசிவன் வந்து இவால் சேஃபாக திருப்பியும் புதுக்கோட்டைக்கு அனுப்பிச்சு வச்சுருக்காரு. இந்த சுந்தர சுவாமிகள் அதிஷ்டானம் வந்து அரிமளம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கு. இவர் வந்து 1878 அக்டோபர் 21 ஐப்பசி 6 கிருஷ்ணபக்ஷ தசமி அன்னைக்கு சமாதி அடைகிறார். இந்த அரிமளம்ங்கிறது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேஸ் புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் அந்த பைபாஸில் போனோடனே ஒரு டோல் வரும், அதுலேருந்து லெஃப்டில் ஒரு 15 கிலோமீட்டர் பண்ணிது. ரொம்ப அமைதியான இடம். 2019 வந்து அங்கே போய் இந்த தரிசனம் பண்ண பாக்கியம் கிடச்சிது. எல்லாருமே விசிட் பண்ண வேண்டிய பிளேஸு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த அதிஷ்டானத்தை ஓப்பன் பண்ணி அங்கே தீபாராதனை பண்ணுவா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது இந்த சில ஃபேமிலி தான் அலௌடுன்னு கேள்விப்பட்டேன், அது டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல. ஸோ இந்த
மகானை வந்து எல்லாரும் போய் தரிசனம் பண்ணதும் ரொம்ப ரொம்ப அமைதியான பிளேஸு அறிவனம். அந்த சுந்தர சுவாமிகளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு மகானை பற்றி பேசலாம். ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர்.